வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி ஐஎம் அதாவது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ எப்படி ஜாயின் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள் என்ன, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றதுல நான் மீண்டும் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ படிக்கணும் அப்படின்றது வந்து என்னன்னா பலருடைய கனவா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூகுளில் போயிட்டு பிஎஸ்ஜி ஐஎம்னு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோடைய இந்த லிங்க் வந்து போகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு என்னன்னா, 2024க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து என்னன்னா, என்னென்ன எம்பிஏல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி, அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா டுடேயோட 40th பிளேஸில் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எம்பிஏ இன்ஸ்டியூஷனில் 40th இடத்துல பிஎஸ்ஜி இருக்குது. அதே மாதிரி வீக் வந்து 42nd ரேங்க் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டுடே வந்து 46th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுத்தது இல்லையா. ஸோ இப்போது என்ஐஆர்எஃப் ரேங்க்ல வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தலாம். என்ஐஆர்எஃப் ரேங்க் வந்து முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ 2023ல் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்ல என்ன ரேங்க் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்து, ஸோ இதுல அமிர்தா இருக்காங்க. அடுத்தது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 89th ரேங்க்ல இருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நீங்கள் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் என்னன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு எம்பிஏ இருக்கு, பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு எம்பிஏ இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். எம்பிஏ அப்படின்றதுனால அது ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா அது முக்கியமான டிபார்ட்மெண்ட், அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால அதுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஏரியாவே பிரித்து விட்டுறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு காலேஜ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது ஒரு காலேஜ், ரெண்டுலேயுமே வந்து எம்பிஏ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறேன். இல்லை, எம்பிஏ எல்லாமே வந்து என்னன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கீழே வர எம்பிஏ எல்லாமே பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து வந்துடுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89th ரேங்க்ல இருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்க் படி இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89th ரேங்க்ல இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு லெவலில் பாருங்களேன், தமிழ்நாடு லெவலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த வீடியோ அப்படின்றத வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம். அதனால தமிழ்நாடு லெவலில் இதுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பாரதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, கிரேட் லீக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அமிர்தா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸ், இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த வரிசையில் பிஎஸ்ஜியும் இருக்கு. அதாவது டாப் 10 எம்பிஏ காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓவரால் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் வந்து பிஎஸ்ஜி அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்க்ல நம்ம பார்த்துட்டோம் 89th ரேங்க் இருக்குது அப்படின்றத, சரி 89th ரேங்க்ல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் ஃபஸ்ட்டு எம்பிஏ. இந்த எம்பிஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய எம்பிஏ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பிஎஸ்ஜி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட வந்து கொலாபரேட் பண்ணி நிறைய எம்பிஏஸ் வச்சுருக்கிறாங்க. அதை அடுத்ததில் பார்ப்போம். இப்போ இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ப்ரோக்ராமில் எம்பிஏ, அதே மாதிரி எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எம்பிஏவுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறது பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு 2 இயர் ப்ரோக்ராம் அப்ரூவ்ட் பை ஏஐசிடி. அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜோ அல்லது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எம்பிஏ காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ரூவ்ட் பை ஏஐசிடி கண்டிப்பாக இருக்கும். அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ் இது. ஸோ ப்ரோக்ராம் ஓவர் வியூ இது வந்து பேசிக்காக இருக்கிறதா, அது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாவே வந்து தெரிஞ்சுக்கும். எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி வித் மினிமம் 60 மார்க்ஸ் இன் அக்ரிகேட். ஸோ ஃபைனல் இயர்ஸும் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 2024க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ளே போயிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் இயர்ஸ் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுடைய யூஜி டிகிரியில் 60% இருக்கணும், அப்போ தான் வந்து எலிஜிபிலிட்டியில் எடுத்துப்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா பிஎஸ்டிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த நவம்பரில் முடிஞ்ச கேட் எக்ஸாம் வந்து எழுதியிருந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஒரு 60-70% அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேட் டிசம்பர் 2023, அதே மாதிரி இன்னி நடக்க போகிற பிப்ரவரி 2024, மே 2024. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னென்னா டிசம்பர் மேட் எழுதியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை இங்கே அடுத்தது இன்னி தான் மேட் எழுத போகிறேன் அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம முக்கியமானது அப்படின்றது வந்து பிப்ரவரி 2024 மேட். ஏன்னா மே மாதம் நீங்கள் மேட் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் இருந்தாலும் அந்த டைமில் வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்றது வந்து டவுட். ஸோ மேட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க பிப்ரவரி மேட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏடிஎம்ஏ பிப்ரவரி 2024, மே 2024. இதில் நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கேட், மேட், ஏடிஎம்ஏ, அதுக்கப்புறம் வந்து டேட்செட் கொடுத்துருக்காங்களே, இதில் நம்ம முக்கியமானது அப்படின்றது நம்ம எளிமையானது அப்படின்றது வந்து என்னன்னா ஒன்று மேட்டு, இன்னொன்று வந்து டேட்செட். டேட்செட் மூலிமா போகிறது அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், அதாவது மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா கேட், மேட் அல்லது வந்து ஏடிஎம்ஏ இந்த எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒன்று வந்து எழுதியிருக்கணும். ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்கணும். மேட் அப்படின்னாலும் வந்து ஓவரால் 800க்கு ஒரு 650 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபர் லெட்டர் வருது அப்படின்றதான் வந்து நம்ம பல வருடமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன். ஸோ அதுக்கு கீழே இந்த 650 மார்க்கு கீழே இருந்தது அப்படின்னா வந்து என்ன, உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து மெயில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம நம்ம கம்மி. மேபி வந்து ஒரு செட்டிங் சுச்சுவேஷன்ல மேபி வரலாமே தவிர வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 650 அண்ட் எபோவ் மார்க் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ கால் வரும். ஸோ இன்டர்வியூ முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஜிடி பிளஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ ரெண்டுமே வந்து வைக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு. அதே இது டிரான்சிட்ல, அதாவது பிப்ரவரியில் நடக்கக்கூடியதோ அல்லது மார்ச்லேயோ இல்லை ஏப்ரல்லையோ எனி டைம், ஏன்னா வந்து கவர்மெண்ட் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுதோ அப்போ நடக்க போகுது. ஸோ டிரான்சிட் எக்ஸாமில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி அதாவது மார்க்கை வச்சு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவோ அல்லது ஜிடியோ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் வந்து இதில் மார்க் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, நீங்க கவுன்சிலிங்ல போய் வந்து சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே வந்து என்ன உங்களோட சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிருது. பட் பாக்குறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா தெரியும், பட் டிரான்சிட்ல போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்றது அப்படின்றதும் வந்து நம்ம கஷ்டமானது. ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது வந்து நம்ம நம்ம ஹெவியா இருக்கும். ஓவராலா 180 சீட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எம்பிஏ இருக்கு, அதுல 90 சீட் அப்படின்றது வந்து மேனேஜ்மெண்ட்ல ஃபில் பண்றாங்க, 90 சீட் அப்படின்றது வந்து டிரான்சிட்ல ஃபில் பண்றாங்க. அதாவது இந்த 3 எக்ஸாமை வச்சு 90 சீட் ஃபில் பண்றாங்க. ஸோ இந்த டிரான்சிட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்காக வச்சு வந்து என்னன்னா 90 சீட் அப்படின்றத ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ மேட் எக்ஸாம் வந்து முக்கியமானது அப்படின்றதுனால அதனோட ஸ்கோர் அப்படின்றது அவுட் ஆஃப் 800க்கு ஒரு 650 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், அதாவது பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து மெரிட்டில் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும், ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 99.9% வந்து இல்லை. மேபி 1-2% வந்து ரேர் கேசஸில் இருக்கலாம். அது வந்து என்னென்னா அது ஆள் பிடிச்சி நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்களை பிடிச்சி இவங்களை பிடிச்சி அப்படின்ற போகிறது ஜாயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர், அது எல்லாராலையும் வந்து முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ நமக்கு அமைச்சர் தெரியும், எம்எல்ஏ தெரியும், அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படி போய்க்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா விட்டுருங்க. மேபி உங்களுக்கு நம்ம இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணிக்கங்க, அதை நான் வந்து வேணாம்னு சொல்ல. பட் நான் காமனாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது பிஎஸ்ஜியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து மெரிட் பேஸ்ல மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து டான்செட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ண 2006 அப்படின்றது தான் வந்து பிஎஸ்ஜியோட கோடு. ஸோ எடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 99.917. ஸோ 99 அண்ட் எபோ நீங்கள் அந்த என்ன கம்யூனிட்டி ரிசர்வ் கேட்டகரி அந்த
ஸோ இதுக்கு எடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜில் நான் சொன்ன மாதிரி வந்து 99 அபோவ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மேபி ஒரு 1% வந்து கம்மியாக இருக்கலாம். அதாவது வந்து என்ன, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் வந்து ரெடியூஸ் ஆகும். 99 கீழே அப்படின்னா வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அதுலேயே 1 or 2% தான் வந்து ரெடியூஸ் ஆகும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு பிஎஸ்டியில் டிரான்சிட்ல வந்து சீட் வேணும் அப்படின்னா நீங்க ரிசர்வ் கேட்டகரியா இருந்ததுன்னா 99 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா கிடைக்கும். அதுலயும் ஓசி கேட்டகரி அப்படின்னா வந்து 99.4 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மெரிட்ல போறதுக்கான காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகிற காலேஜாகவும் இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது வந்து பிஹெச்டி தான் ஃபில் ஆகும். ஸோ அதனால காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ 90 சீட்டுக்கான காம்படிஷன் அப்படின்றதுனால ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ மார்க்கும் வந்து டாப் மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து பிஹெச்டி வந்து கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எம்பிஏல செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். செலெக்ஷன் டு த ப்ரோக்ராம் இஸ் பேஸ்ட் ஆன் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இன் த யூஜி டிகிரி அண்ட் ஸ்கோர்ஸ் ஆப்டைன்ட் இன் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட். த ஃபைனல் செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ஜிடி அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. கேண்டிடேட் வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹேவ் அண்ட் ஆடட் அட்வான்டேஜ். இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும். ஸோ டிரான்சிட்ல ஃபில் ஆகக்கூடிய 50% அப்படின்றது அது தனி. ஸோ இங்கே கீழே இருக்கிற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த 3 எக்ஸாமில் வாங்கக்கூடிய மார்க் பிளஸ் உங்களோட யூஜி மார்க் உங்களுடைய ஜிடி அண்டு பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, அதே சமயம் உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா. அது போக இங்கே என்ன ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அண்ட் டெசிஷன் சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. சில இடத்துல பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு வச்சுக்கிறதா, இங்கே வந்து டெசிஷன் சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஃபார் நார்மல் எம்பிஏ. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நார்மல் எம்பிஏக்கு வந்து இதுதான் ஸ்பெஷலைசேஷன். இது போக உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன சிலபஸ் அப்படின்றத 2021ங்கிறதா இப்போ கரண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சிலபஸ் தான் வந்து இப்போ கரண்ட் இயருக்கும் வந்து பொருந்தும். அடுத்ததா பிஎஸ்ஜிலேயே வந்து வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான செலெக்ஷன் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் தான். எப்படி நார்மல் எம்பிஏவுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அதே தான். இதில் வந்து சீட்டு வந்து ஒரு 30 சீட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 15 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட்லையும் 15 சீட்டு வந்து கவுன்சிலிங்லையும் ஃபில் பண்ணுவாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக 650 அண்ட் எபோவ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு வேலை வந்து உங்களோட அதில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் வந்து அடுத்த ஆப்ஷனை இது கொடுப்பாங்க. அல்லது வந்து என்னென்னா அந்த சீட்டு முடிஞ்சிருந்தனால இதுல வந்து கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தனாலும் ஒரு 1 or 2 marks கம்மியா இருந்தது அப்படின்னாலும் வந்து அதே மாதிரி வந்து கவுன்சிலிங்லயே பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல எல்லாம் ஒரு 96-97% இருந்தது அப்படின்னாவே வந்து என்னன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கான ஸ்பெஷலைசேஷன் போட்டிருக்காங்க இல்லை இது காமனானது போட்டிருக்காங்க, இது அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கானது கிடையாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இங்க ஒரே ஒரு ஸ்பெஷலைசேஷன் மட்டும்தான் இருக்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோசியல் என்டர்பிரினர்ஷிப், இது மட்டும்தான் சிலபஸாக இருக்கும். ஸோ இது ஏதோ அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நார்மல் எம்பிஏக்கு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நார்மல் எம்பிஏ பிளஸ் வந்து எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோசியல் என்டர்பிரினர்ஷிப் இருந்தது பார்த்து. அது இல்லாமல் பிஎஸ்ஜி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட நிறையா வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய எம்பிஏஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எம்பிஏ எல்பியூ யூனிவர்சிட்டி கூட, எம்பிஏ யூடி யூனிவர்சிட்டி, எம்பிஏ என்கியூ யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், எம்எஸ் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ், எம்எஸ் ஃபினான்ஸ். இப்போ இதில் வந்து எம்பிஏ எல்பியூவில் பார்த்துக்கலாம். லீட்ஸ் பக்கெட் யூனிவர்சிட்டி எம்பிஏ, இதனோட ப்ரோக்ராம் அவுட்கம்லேயும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது வந்து இதுவும் 4 செமஸ்டர் தான், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும்தான் வந்து பிஹெச்டி கேம்பஸில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ராடில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் 18 மந்த் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஃபாரின்லேயும், மீ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே இந்தியாவிலையும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி, ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலைசேஷன் கூட போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. ஏ பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃபார் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 60% ஆஃப் மார்க் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கோர் IELTSல மோர் தென் 6க்கு மேலே இருக்கணும்.
அல்லது வந்து என்னன்னா 5.5 கீழ இருந்தா எலிஜிபிலிட்டி வராது. மோர் தென் அபவ் 6 இருந்ததுன்னா ஓகே, ஃபைனல் இயர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம், எப்படி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அதில் செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜிடி பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சாரி உங்களுடைய யூஜி மார்க்கை வச்சு வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எலக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸ் பக்கெட் யூனிவர்சிட்டி, அடுத்தது யூடி, த யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோ, டொலிடோ யூனிவர்சிட்டி கூட வந்து இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோவில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பிஎஸ்டிலேயே இங்கேயே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% அண்ட் எபோவ் இருந்ததுனாவே போதும் யூஜியில் எனி டிசிப்ளின் இன் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி மேட்ச் ஸ்கோர் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, மேட்ச் ஸ்கோரில் கிரேட்டர் தென் 550 இருந்ததுனாவே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓவரால் இந்த பர்சன்டைல் வந்து 40க்கு கீழே வரக்கூடாது. ஸோ இப்போ மார்க் வந்து 550 இருக்குது, பட் பர்சன்டைல் வந்து 40க்கு கீழே இருந்தது அப்படின்னாலும் வந்து எலிஜிபிலிட்டியில் வராது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் இருந்ததுன்னா இந்த இதை வந்து ட்ரை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் சேம், அதில் எப்படியோ அதே மாதிரி தான், மற்றதெல்லாம் எப்படியோ அதே மாதிரி தான். உங்களோட யூஜி டிகிரி, உங்களோட ஜிடி, அப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ. இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த இங்கிலீஷ் IELTS வந்து வேண்டியதில்லை, அது இதில் எந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் டொலிடோவில் வந்து MBA பண்ணணும் அப்படின்னா அடுத்ததான் MBA NKU, நார்த்தன் கெண்டக்கி யூனிவர்சிட்டி MBA. மேபி ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்ததுன்னா வந்து மன்னிச்சிருங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் PhD-ல, அதே மாதிரி ரெண்டாவது செமஸ்டரும் வந்து PhD-ல, மூணாவது செமஸ்டரும் PhD, ஒரு செமஸ்டர் மட்டும் வந்து இங்கே இதுவும் வந்து ஃபாரினில் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது வந்து 75% அண்ட் எபோவ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க யூஜியில். அதே மாதிரி மேட்ச் ஸ்கோர் வந்து 550 அண்ட் எபோவ் இருக்கணும். டிசம்பர் மேட், பிப்ரவரி, மே மேட் தான். ஸோ த மேட் ரெக்யர்மெண்ட் வில் பி வெயிட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் 3 இயர்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஒர்க். இன்கேஸ் வந்து சிக்னிஃபிகன்ஸான நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து மேட்ச் ஸ்கோர் வந்து ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னாவோ அல்லது மேட்ச் ஸ்கோர் இல்லைனாவே வந்து எடுத்துப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல TOEFL, IELTS அல்லது டியூலிங் ஆஃப் நாட் லெஸ் தென் 79%, அதாவது வந்து TOEFL-ல 79 அண்ட் எபோ, அதே இது IELTS-ல 6.5 அண்ட் எபோ இருக்கணும். ஃபைனல் இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் இதுவும் அதே மாதிரி தான், மற்றதுக்கெல்லாம் எப்படியோ அதே மாதிரி தான். இதுக்கான ஸ்பெஷலைசேஷன் வந்து அனாலிட்டிக்ஸும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. இது வந்து MBA. அடுத்து MBA பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இது வந்து ஸ்டூவர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இல்லினோஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து என்ன MBA பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் PhD-லையும் செகண்ட் இயரில் வந்து அங்கே படிக்க போகிறீங்க. டிகிரி எல்லாமே வந்து இந்த ஃபாரின் இது கொடுக்குறது எல்லாமே டிகிரி வந்து ஃபாரின் டிகிரி தான். ப்ரோக்ராமான ஓவர்வியூ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பேச்சுலர் டிகிரி இருக்கணும், 75% அண்ட் எபோவ் இருக்கணும். அதே மாதிரி NAAC அக்ரிடேஷனில் ஏ அங்கே இருக்கணும் மினிமம். நீங்கள் யூஜி முடிச்சிருக்கக்கூடிய அதாவது 75% அண்ட் எபோவ் மார்க் வாங்கியிருந்தாலுமே உங்களோட யூஜி டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் வந்து NAAC அக்ரிடேஷனில் ஏஆர், A++, A+ இந்த மாதிரி ஏ அண்ட் எபோவாக இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் TOEFL, IELTS முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று TOEFL-ஓ அல்லது IELTS-ஓ அதில் வந்து 105/7 வந்து, அதாவது 105 அப்படிங்கிறது TOEFL-ஓட ஸ்கோராக இருக்கணும். IELTS-ல 7 அண்ட் எபோவ் இருக்கணும். டியூலிங்கோவில் வந்து 125. செலெக்ஷன் ப்ராசஸ் இதுலேயும் அதே மாதிரி தான், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இன் யூஜி டிகிரி, அதே மாதிரி உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன வாங்கிக்கிறீங்க, ஜிடி, பர்சனல் இன்டர்வியூ.
அதே மாதிரி எம்எஸ் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ் எம்எஸ் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ் இதுவும் வந்து ஸ்டூவர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து பிஹெச்டிலையும் செகண்ட் இயர் வந்து யூனிவர்ஸ்டெக்கில், இதுக்கும் அதே தானே கொடுத்துருந்தாங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கும் அதே தானே கொடுத்துருந்தாங்க. அதே தான், இதுவும் வந்து எம்எஸ் படிக்கிறது அப்படின்னாலும் வந்து எல்லாம் டெக்னாலஜி. இதில் என்ன எலிஜிபிலிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரியில் உங்களுக்கு 75% அண்ட் எபோவ் அக்ரிகேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் படிக்கக்கூடிய யூஜி காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேக் அக்ரிடேஷனில் மினிமம் ஏ வச்சுருக்கணும், ஏ ப்ளஸ் அல்லது ஏ ப்ளஸ் இருக்கலாம், மினிமம் ஏ இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கான ப்ரொஃபிஷியன்சிக்கான ஸ்கோர் டோஃபல் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் 105 அண்ட் எபோவ் இருக்கணும். ஐஎல்டிஎஸ் எழுதியிருந்தீங்கன்னா 7 or 7 அண்ட் எபோவ் இருக்கணும். டியூ லிங்கோ ஆஃப் நாட் லெஸ் தென் 125 ரெஸ்பெக்டிவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பர்சுவிங் ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாம். இது அதே தான், சேம் தான். அதே மாதிரி இந்த டெஸ்ட், அதாவது சோஃபலோ அல்லது ஐபிடி ஐஎல்டிஎஸ் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்பிட்வீன் உங்களுக்கு கால் ஃபர் வரக்குள்ள இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதான், இதுதான் டெஸ்ட்டுக்கு ஃபோட்டோக்கு போட்டுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் இதே தான். ஸோ உங்களோட யூஜி டிகிரி பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி வந்து ஜிடி பர்சனல் இன்டர்வியூ, அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தது எம்எஸ் ஃபினான்ஸ், இதுக்கும் அதே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஹெச்டி கூட வந்து ஸ்டூவர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் கூட தான் டைப் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிஹெச்டிலையும் ரெண்டாவது வந்து இல்லினோஸ் டெக்லேயும் முடிக்கிறதா இருக்குது. டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லினோஸ் டெக் தான் கொடுக்குறாங்க. ஃபினான்ஸ் இதில் இந்த ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எலிஜிபிலிட்டி மட்டும் வந்து ஏன்னா இதே நம்ம எந்த போகிற மாதிரி இருக்குது, ஒரு ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினச்சா அதோடவே இது ஜாஸ்தியாக போயிட மாட்டிருக்கு. ஸோ இதுக்கான இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது யூஜியில் 75 and above வச்சுருக்கணும். நேக் அக்ரிடேஷனில் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏ ப்ளஸ்ஸாக கொடுக்கலாம், மினிமம் ஏ இருக்கணும். அதே மாதிரி டோஃபல் ஐஇஎல்டிஎஸ் அல்லது வந்து டியூலங்கோவில் ரெஸ்பெக்டிவ்லி வந்து 105, 7, 125 இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா இப்போ டோஃபலோ ஐஇஎல்டிஎஸோ டியூலிங்கோவோ ஏதோ ஒன்று எழுதிருந்தால் போதும். எழுதலை அப்படின்னாலும் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு இன்பிட்வீன் டைம்குள்ளே நீங்கள் எழுதி வந்து இந்த கோர்ஸையும் வந்து முடிச்சிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுனா வந்து வித்தின் 1 month எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலெக்ஷன்ஸ் டு த பேஸ் ராம் ப்ரோக்ராம் வந்து உங்களோட யூஜி பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி உங்களோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிடி பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஹெச்டியில் இருக்கக்கூடிய ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட டைஅப் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். ஸோ 3-4 MBA வச்சுருக்காங்க, அதே மாதிரி எம்எஸ் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ் அண்டு எம்எஸ் ஃபினான்ஸ். ஸோ இதில் எதில் வேணாலும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெரிட் பேஸில் தான் வந்து இது மேஜராக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கூட வந்து சில, அதாவது வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட வந்து டைஅப் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமில் கூட மேபி வந்து உங்களுக்கு வந்து சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எம்பிஏவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முழுக்க முழுக்க வந்து மெரிட்டில் தான் வந்து போய் ஜாயின் பண்ணுறக்கான வாய்ப்புகள் தான் வந்து என்ன அனுபவத்தில் நான் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து இந்த இதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது, நம்ம கேள்விப்படுறது, அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது வந்து என்னன்னா எல்லாருமே மெரிட்டில் ஜாயின் பண்ணுறது தான் வந்து பண்ணுறாங்க. இந்த ரெஃபரன்ஸை வச்சு அப்படி இப்படி போய் இந்த கிராஸ் ரூட்டில் போயிட்டு போனது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து ஜாயின் பண்ணதில்லை. ஸோ அதனால வந்து என்னென்னா அது நம்ம ரிஸ்க்கான ரூட், அதை வந்து விட்டுருங்க, நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னோடய நோக்கமே இந்த வீடியோ போடுற நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெரிட்டில் போய் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ இதில் என்னென்ன எம்பிஎஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு ஐடியாவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான். மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது. தொடர்ந்து வந்து நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் வரும் நாட்கள்லையும் வந்து வேறு வேறு காலேஜஸ் பற்றி, வேறு வேறு விஷயங்களை பற்றியும் வந்து எஜுகேஷன் சார்ந்து தொடர்ந்து வந்து பேச போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்த உயரங்களுக்கு போக வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.